காரைக்காலில் கள்ளத்தனமாக மதுபானம் பெற்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 லட்சம் மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக புதுச்சேரி அரசு மாநிலம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் மதுபான கடைகளை மூட சொல்லி அரசு உத்தரவிட்ட நிலையில் காவல்துறையினர் நகரில் உள்ள மதுபான கடைகளுக்கு சீல் வைத்துவிட்டு மதுபான குடோன்களுக்கு சீல் வைக்காமல் விட்டுள்ளனர். இதனால் மதுபான குடோனில் இருந்து மதுபான பாட்டில்கள் வெளியாகி நகர் முழுவதும் கள்ளத்தனமாக கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகர காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் ஷேக் அலாபுதீன், ராமசாமி ஆகியோர் மதுபான குடோன் சீல் வைக்காது திறந்து கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் வீரவள்ளப்பன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்ட போது குடோனில் சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள உயர் ரக மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்த ஆறுமுகம் வெங்கடேசன் மற்றும் மதுபான பாட்டில்கள் வாங்கிய கிளிஞ்சல் மேடு சேர்ந்த மாரியப்பன் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.